எல்லோருக்கும் ஒரு ஆசைதான் வேளாளர்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஆசை இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைமார்களுக்கு மட்டுமில்லை கவுண்டர்களுக்கும் முதலியார்களுக்கும் அத்தனை பேருக்குமே நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அது எப்படி என்றுதான் தெரியாமல் எல்லோரும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றுதான் எல்லோருமே பேசுகிறோம் ஆனால் எப்படி ஒற்றுமைப்படுவது அதை சாதிப்பது எப்படி அப்படிப்பட்ட அந்த குழப்பத்திலே தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நாங்களும் திருவாரூர் இப்ப இங்க பட்டுக்கோட்டை இப்படி பல இடங்களிலே நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அந்த காலம் வந்து விடாதா நம்முடைய காலத்திலேயே அதை உருவாக்கி செல்ல முடியாதா நம்முடைய எதிர்கால தலைமுறை வேளாளர்கள் என்ற ஒரே குடையின் கீழே அழைக்கப்படாதா அதற்கான அங்கீகாரம் வராதா என்ற ஆதங்கத்திலே தான் அத்துணை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் அரசியல் எழுச்சி இல்லாமல் எதையும் சாதித்துவிட முடியாது நாங்கள் அனுபவசாலிகள் சொல்லுகிறோம் அரசியல் அங்கீகாரத்திற்காக நான் வந்து 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டுதான் இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றோம் அரசியல் அங்கீகாரம் என்பது தவறான புரிதலில் இருக்கக்கூடாது நம்ம ஜாதிக்கார 4 பேர் திமுக எம்எல்ஏ ஆயிட்டான் நம்ம ஜாதிக்கார 4 பேர் அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டான் அது அரசியல் அங்கீகாரம் அல்ல அரசியல் அங்கீகாரம் என்பதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது பல பேர் பேசும்போதும் நான் பார்க்கின்றேன் இத்தனை பேர் தான் நம்ம ஜாதியில எம்எல்ஏ ஆயிருக்கிறார்கள் எம்பி ஆயிருக்கிறார்கள் அது அங்கீகாரமா அவருடைய தலைவருக்கு கீழே அவர்கள் மேடையிலே நம்முடைய சமுதாயத்தை பற்றி அவர்கள் பேசி விடுவார்களா முடியாது அது அந்த கொள்கை கட்சியினுடைய கொள்கை என்னவோ அந்த கட்சியினுடைய கொள்கையை தான் பேச முடியும் நமக்கெல்ல ஒரு அரசியல் அங்கீகாரம் என்று சொன்னால் சமுதாய அமைப்பிலே நம்முடைய பெயரில் இருக்கிற கட்சியிலே மேடையிலே வாவூசியை வைத்து வணங்கி அரசியல் நடத்த வேண்டும் சட்டமன்றத்திலே நாளைக்கு உறுதிமொழி அளிக்கிறார்கள் என்று சொன்னால் வாவூசிக்கு வணக்கம் தெரிவித்து அங்கு சட்டமன்றத்திலே உறுதிமொழி எடுக்க வேண்டும் அது அரசியல் அங்கீகாரம் வேறொரு கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டு அவர்கள் தலைவர்களுடைய பெயரை சொல்லுவார்களா நம்முடைய பெயரை அங்கே சொல்ல முடியுமா சில பேர் நம்முடைய சமுதாயங்களிலே மந்திரி ஆவார்கள் ஆனால் நம்ம உள்ள போகும்போதே சொல்லுவாங்க மாப்பிள்ள நீ ஏதாவது என்ன மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிடுறாத சுத்தி இருக்கவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க நம்ம தனியா வச்சுக்கலாம் நாங்கள் எல்லாம் அனுபவப்பட்டது உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது அப்ப அதை தாண்டித்தான் இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் நம்முடைய சமுதாயங்களை சார்ந்தவர்கள் மற்ற கட்சிகளிலே எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக வெற்றி பெறுவதிலே நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் சமுதாய ரீதியான இயக்கத்தை வளர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த கூட்டங்களிலே அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் வெட்கப்படக்கூடாது யாராவது பார்த்து விடுவார்களா யாராவது பணம் எடுத்து விடுவார்களா என்று அச்சப்படக்கூடாது அப்படி அவர்கள் ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய சமுதாயத்திற்கான இந்த இயக்கத்திற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும்
ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல கட்சிகளிலே கவுண்டர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் சமுதாய இயக்கம் அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அந்த கட்சியில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய அரசியல் வலுப்பட்டால்தான் மற்ற கட்சிகளிலே அவர்களுக்கு மரியாதை இருக்கும். அதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களோடு செயல்பட வேண்டும். இப்ப பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, எவ்வளவு ஓட்டு பா நமக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா என்னுடைய நண்பர் யோகானந்தம் தேர்தலில் நின்ற போது, இந்த சமுதாயத்தின் சார்பாக இந்த தொகுதியில் நின்ற போது, தனியாக 23,000 வாக்குகளை வைக்களித்தார்கள் வெள்ளாளர்கள். அது எப்படி வந்தது? ஒரு தொகுதியில் 23,000 வாக்குகளை வெள்ளாளர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உணர்விலே என்ன குறை இருக்கிறது? அதை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தலைவர்கள் தான் வேண்டும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். என அந்த தேர்தலிலே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ அல்லது ஏதாவது கட்சியின் சார்பாகவோ போட்டியிடவில்லை. ஜாதியின் சார்பாக, வெள்ளாளர்களின் சார்பாக அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அப்ப இந்த தொகுதியிலே அப்படிப்பட்ட உணர்வு மேலோங்கி நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் வாய்களிய அதை பேசிக்கொண்டிருந்தால் போதுமா? நம்ம சமுதாயத்திற்குரிய உரிமை வந்து விடுமா? நம்ம சமுதாயத்திற்குரிய அங்கீகாரம் வந்து விடுமா? அப்ப ஒற்றுமை பெற வேண்டும். அந்த ஒரு விஷயம். வேளாளர்கள் என்று சொன்னால் வரலாற்றை மிக தெளிவாக சொன்னார். அங்கே கொங்கு மண்டலத்திலே கூட எங்க வீடுகளில் எல்லாம் நீ எல்லாம் ஒரு வெள்ளாளனா என்று பெரியவர்கள் கேட்பார்கள். பையன் எங்காவது ஊரை சுத்திட்டு வெளியே போகாம அல்லது ஏதாவது பேரை கெடுத்துட்டு வந்தா வீட்டில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ எல்லாம் ஒரு வெள்ளாளனா? வேளாளன் கூட வராது. நீ எல்லாம் ஒரு வெள்ளாளனா என்று எங்களை பார்த்து கேட்டு எங்களுக்கு வணக்கம். அப்ப என்ன வேறுபாடு இருக்கிறது? வேளாளர்கள் என்று சொன்னால்தான் நாம் எல்லாம் ஒன்றாக வருவோம் என்று மட்டுமல்ல, வெள்ளாளர்களாகவும் நாம் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறோம். ஒரே குடியில தான் பிறந்திருக்கிறோம். இடைப்பட்ட காலங்களிலே பட்டங்களை வைத்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு இந்த பகுதியிலே நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக ஒரு அரசியல் எழுச்சி, ஒரு அரசியல் அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். பல பேர் சொல்லுவாங்க, நம்மாட்கள் அண்ணா சார் உள்ள மாதிரி 10 பேர் வெள்ளாளர்கள் கட்சி வச்சிருக்காங்க, அமைப்பு வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். இதெல்லாம் நாங்கெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போனது, எல்லாம் கேட்டு கேட்டு மறுத்து போச்சு இதெல்லாம். அதாவது அப்படியெல்லாம் இல்லை. யாராவது ஒரு ஆள், இப்ப அல்லா சரவடன், யாரை பற்றியும் கவலைப்படாமல், எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னின்று, சிரமங்கள் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை, யாராவது ஒருத்தர் முன்னின்று இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த வெறி வேண்டும். ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக நாம் அலைய வேண்டும். 2009 கோவை கருமுத்தம்பட்டியிலே நாங்கள் மாநாட்டை போட்டோம். பல லட்சக்கணக்கான பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அதற்கு முன்னால் நான் பணியாற்றியது ஒரே ஒரு ஆண்டு காலம். 2008 ஜனவரியிலே
திருச்செங்கோட்டிலே என்னுடைய முதல் மாநாடு. பிப்ரவரி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15 கோயம்புத்தூரிலே மாநாடு. ஓராண்டுக்கு முன்னால் ஈஸ்வரன் என்றால் யாருக்குமே தெரியாது. ஓராண்டு காலத்திலே 4000 ஊர்களுக்கு கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரே ஒரு வருஷம் 4000 கிராமங்களுக்கு சென்ற பின்னாடிதான் அந்த மாநாட்டை எங்க நடத்தினோம். அப்பதான் கட்சி ஆரம்பிச்சோம். அதே போலதான் மாடல் இருக்கு. காப்பி அடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மக்கள் ரெடியா இருக்காங்க. நான் ஏன் பட்டுக்கோட்டையில 23,000 ஓட்டு வாங்கணுங்கிறத அழுத்தி பேசணும்னு சொன்னா மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு களத்தை குளித்தீங்களா, களம் ஆடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறார்கள். களத்தை கொடுக்கணும், அதற்கு நம்ம தயாரா இருக்கணும். எந்த விதமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த வேலைகளை செய்ய வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம். நாம் ஒற்றுமைப்படுகிறோம் என்று சொன்னால் இன்னொரு ஜாதிக்கு எதிராக அல்ல. நம்முடைய உரிமைகளை, நம்முடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக நாம் ஒற்றுமைப்படுகிறோம். எந்த காலத்திலுமே அடுத்த ஜாதி மீது தவறுகளை சொல்லியோ குறை சொல்லியோ அல்லது பிரச்சனைகளை செய்யோ வாழ்ந்தவர்கள் அல்ல நாம். அப்படி நாம் ஒற்றுமைப்படுவதற்காகத்தான் இவ்வளவு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் அங்கீகாரம் என்று சொன்னால், நான் சொன்னேன் இன்றைக்கு நாங்கள் அரசியல் அங்கீகாரத்தை கொங்கு நாட்டிலே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு எம்எல்ஏ உருவாக்குவது அரசியல் அங்கீகாரம் அல்ல, ஒரு எம்பி உருவாக்குவது அரசியல் அங்கீகாரம் அல்ல. ஆனால் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக எங்கள் கட்சியின் சார்பாக 400 பேரை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். மாவட்ட கவுன்சிலர்கள், யூனியன் கவுன்சிலர்கள், நகராட்சி கவுன்சிலர்கள், மாநகராட்சி கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், இப்படி 400 பேர். அதுதான் இயக்கத்தினுடைய அடித்தளம். அப்ப அதை போன்ற ஒரு அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும். ஏதோ சும்மா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு நம்மளை கூட்டணியில் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம ஏமாந்து போவோம். அது நடக்காது.